வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓடப்பட்டிங்கிற ஊரில் தேனியில் இருக்கிறேன். பார்த்துங்க, இது பூரா திராட்சை தோட்டம். அற்புதமான லொக்கேஷன்ஸ், சூப்பராக இருக்குது. எல்லாமே திராட்சை தோட்டம் தான். இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே திராட்சை தோட்டம் தான் நிறையா இருக்குது. பாருங்கள், தெரியுதா திராட்சை? பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள். அடாடா, பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குதே. ஆ, ஃபுல்லாக திராட்சை தோட்டம் தாங்க. இந்த ஊரில் ஓடப்பட்டியில் ஃபுல்லாகவே திராட்சையை பார்த்தாங்க. திராட்சை தான் ஃபுல்லாகவே இந்த இந்த மலையடி வாரத்தில் பிரமாதமாக திராட்சை திராட்சை தோட்டம் தான். எங்கே பார்த்தாலும் திராட்சை தோட்டம் தான். அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, ஒரு திராட்சையை கிடைக்கவா? எத்தனை நாளுங்க? 120 நாள் ஆகுமா அந்த திராட்சை வளர்ந்து அது பழமாக காய்? ஆனால் நிறைய லாஸ் ஆகுது. மழை வந்ததுன்னா லாஸ் தான். அதனால் நம்ம ஈஸியாக சொல்கிறோம் திராட்சை அப்படின்னு, ஆனால் மக்கள் விவசாயி கேட்டால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தெரியுதா? ஃபுல்லாக திராட்சை தான், அருமையாக இருக்கு. என்ன டேஸ்ட்டு, நல்லா இருக்குதுங்க. உண்மையிலேயே செம டேஸ்ட்டாக இருக்குது. நான் பார்த்துருக்கேன் தூரம் இந்த திராட்சை தோட்டத்தை, ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே வர்றேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? ஃபுல்லாக திராட்சை தான். என் தலையில் வந்து இடிச்சிக்கிட்டு இருக்கேன் திராட்சை. அருமையாக இருக்குது, உண்மையிலே பெரிய விஷயம். பண்ணுவான் 2 லட்சம். ஆமாம், 2 லட்சம். எவ்வளோ நாளில் இந்த திராட்சை ரெடியாகும்? 120 நாள், 4 மாதம். 4 மாதம், 4 மாதத்தில் ரெடி ஆகுது. ஆமாம், சரி. ஒரு சீசனில், ஒரு சீசனுக்கு வந்து 4 மாதம் 104 வந்து இது கிரேப்ஸ் நம்ம கட் பண்ணலாம். அது மழை விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு பாதிப்பு கொஞ்சம் குறையான பாதிப்பு. சரி, இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் விலைவாசி ரொம்ப கம்மியாக இருக்குது. 15 ரூபா 10 ரூபாக்குள்ளே. எவ்வளோ கிலோ போகுதுங்க? கிலோ இப்போ 15 ரூபாக்குள்ளே வந்து போகுது. இவ்வளோ தான் போகுது? அவ்வளோ வந்து. ஆனால் மெட்ராஸில் அங்கேயெல்லாம் பார்த்தா கிலோ 50 ரூபா 60 ரூபா விற்கிறாங்களே. விற்கிறாங்க. இப்போ வந்து மழை சீசனு, அதனால் கம்மியாக இருக்குது. அதே இந்த கோடை சீசனத்தில் இங்கேயே 50 ரூபா 60 ரூபா விற்கும். இங்கேயே 60 ரூபா விற்கும். இதே அங்கே 100 ரூபா விற்கும். வைகாசி காலத்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வைகாசி. ஆமாம், ஆடி ஆவணி மாதம் வர்றது இல்லாமல் ஒரு 50 ரூபா 60 ரூபா 60 ரூபா போகும். அது நல்ல ஈல்டு, நமக்கு நல்ல வருமானம். இந்த மழை காலத்தில் வர்றது. சரிண்ணா, இந்த திராட்சை வேறு மாவட்டம் வராதா? இங்க தான் அதிகமா இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. சரி, திண்டுக்கல் மட்டும் இருக்கு. தேனி மாவட்டத்துல வந்து வடரோட்ல மட்டும் இருக்கு. ஓடைப்பட்டி வந்திருக்கோம். நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். நானும் சுகுமாரன். அப்படியே திராட்சை தோட்டம் இருக்கு. நாங்க சரி பாத்துருவோம், நேரா போய் பார்த்து பார்த்தா அப்படியே காய்ச்சி காய்ச்சி தொங்குது. பார்க்கும்போதே எனக்கே ஆசையாக இருக்குது. ஊர் பேர் கிரேப் சிட்டி என்ற ஓடைப்பட்டி. நாங்கள் வந்த பஸ்ஸு கூட கிரேப் சிட்டி தாங்க. எனக்கு வாயில் என்னடா கிரேப் சிட்டி கிரேப் சிட்டிங்கிறாங்கன்னு பார்த்தா பஸ்ஸுக்கு பேர் கிரேப் சிட்டி தான். இது வந்து மேகமலை அடிவாரம். மேகமலை அடிவாரம் இங்கே நிறைய படம் ஷூட்டிங் வந்துருக்காங்களா? சரி, இது எத்தனை ஏக்கரான மொத்தம்? அது இது வந்து 1 ஏக்கர். 1 ஏக்கர் இது மொத்த டோட்டல் ஒரு 5 ஏக்கர். 5 ஏக்கர் உங்களுக்கு எத்தனை ஏக்கர்? எனக்கு மட்டும் 5 ஏக்கர். 5 ஏக்கராக இருக்கு. சரி, ஓகே. இதில் வந்து வர்ற லாபம் வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபா. 5 லட்சம் ரூபா. நீங்கள் முதலீடு போடுறது? முதலீடு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா செலவு. 1.5 லட்சம் ரூபா செலவு. ஆ, வருமானம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்தால் நம்மளுக்கு நஷ்டம் தான். ஆனால் மழை வராமல் இருக்கும். மழை வராமல் இருக்கும். மழை வராமல் இருக்கும். மழை வராமல் இருந்தால் உங்களுக்கு லாபம். லாபம் தான். ஓ, சரி சரி. சொல்ல முடியாது. மழை வந்து நம்மளுக்கு ரொம்ப அழுகுனால டேமேஜ் ஆனால் கை நட்டம் வந்தாலும் வந்தது தான். கை நட்டம் நமக்கு 40 ரூபா விற்றாலே நமக்கு பிரச்சனை. சம்சாரிக்கு பிரச்சனை இல்லை. ஆவரேஜ் ஒரு 30 ரூபா விற்கணும். 30 ரூபா 30 ரூபா விற்றா நம்மளுக்கு ஒரு போக ஒரு 1 லட்சம் ரூபா கிடைக்கும். சரி, 1 ரூபா கிடைக்கும். 50 ரூபா வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி. 2-3 ரூபா கிடைக்கும். 3 ரூபா 3 லட்சம் ரூபா. அந்த ஊர் மொத்த ஊருமே திராட்சை தோட்டம் தானே? திராட்சை இருக்கு. கோவங்காய், புடலங்காய், சுரக்காய் எல்லா ஐட்டம், பந்தல் ஐட்டம் ஃபுல்லாமே இருக்கு. பந்தல் சீட்லெஸ்னு சொல்லுங்க. இது வந்து பந்தல் போட்டா தான் விளையுமா? ஆமா, திராட்சை. ஆமா, பந்தல் போடணும், இல்லாட்டினா விளையாது. கல்கால் எல்லாமே பந்தல் போட்டு. இது எவ்வளவு நாள் இந்த வருது? இந்த வேறு மாதிரி வருது. இது 1 வருஷமா வளர்க்கணும். 1 வருஷம் வளர்க்கணும். இது வந்து இந்த டாக்ரிட்ஜின்னு ஒரு குச்சி இருக்கு. சரி, அந்த குச்சி எடுத்து வந்து நம்ம அதை வந்து பதியமா வச்சு அதுல இருந்து என்ன வெரைட்டி வேணுமோ ஒட்டு கட்டலாம். ஓஹோ, அந்த டாக்ரிட்ஜின்னு ஒரு குச்சி இருக்கு. ஓ, ஒட்டு கட்டுறதுனால? ஒட்டு கட்டுறது குச்சி. இது வந்து இந்த பன்னீர் திராட்சை ஒட்டு கட்டிருக்கோம். இதுல வந்து தாம்சன் வெரைட்டி இருக்கு, சரத் இருக்கு, ரெட் லோப்பு, சோனா, எல்லாம் நிறைய வெரைட்டி இருக்கு. ஓஹோ, சரி சரி. நம்மளுக்கு எந்த கிரேப்ஸ் வந்து தேவையானது அதை ஒட்டு கட்டிக்கலாம். ஒட்டு கட்டி அதை கொண்டு வர்றது. பரவாயில்ல பரவாயில்ல. இது வந்து பன்னீர் திராட்சை. இது பன்னீர் திராட்சை. பன்னீர் திராட்சை. அப்புறம் இந்த திராட்சை மாதிரி சரத்து. சரத்து. ஆ, சரத்து சரத்து. அது வந்து கருப்புலேயே கொட்டை இல்லாமல். கொட்டை இல்லாமல். ஆமா ஆமா ஆமா.
அதுவும் சரஸ் சீட்லெஸ் இதுல சோனா வந்து பச்சையில இருக்கு ஓ சரி 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 ரெட் க்ளோ போங்கிறது அது இருக்கு அது வந்து நம்ம ஏரியாவுக்கு அது செட் ஆகி வரல செட் ஆகல இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பன்னீர் சோனா தான் ஓகே ரொம்ப சந்தோஷம் இந்தியாவிலேயே பச்சை திராட்சை சீட்லெஸ் சொல்றாங்க ஆமா ஆமா அது வந்து மகாராஷ்டிராவில் விளையுது மகாராஷ்டிராவில் வந்து வருஷத்துக்கு ஒரே சீசன் அதை விட்டோம்னா தேனி தமிழ்நாடு தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கிரேப் சிட்டில தான் இங்க தான் அந்த சீட்லெஸ் விளையுது வருஷம் வருஷம் மூணு சீசனுங்க வாழ்க்கை மூணு சீசன் வேற எங்கேயுமே விளையாது இந்தியா சூப்பர் சூப்பர் மகாராஷ்டிரா அடுத்து தேனி மாவட்டத்துல ஓடைப்பட்டி ஒரு ஊர் தான் ஓடைப்பட்டி மட்டும் தான் இந்த ஊர் மட்டும் தான் ஆமா மத்த ஊர்ல விளையாது அது இதே தேனி மாவட்டத்துல கூடலூர் கம்ப எல்லா ஏரியாவுல இருக்கு இருந்தா அது பன்னீர் திராட்சை சீட்லெஸ்க்கு பேர் போனடா ஓடைப்பட்டி ஓடைப்பட்டி தான் பேர் போனது சூப்பர் சூப்பர் அருமை அது வந்து விலைப்பாடு கொஞ்சம் கூடுதலா இருக்கு கூடுதலா இருக்கு உழைப்பு ஜாஸ்தி ஆமா கூடுதலா ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நன்றி